மியான்மரில் ராணுவ புரட்சி ஏற்பட்டது குறித்து ஐநா பாதுகாப்பு கவுன்சில் இன்று அவசர ஆலோசனை நடத்துகிறது. மியான்மரில் கடந்த நவம்பர் மாதம் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஆங் சான் சூகி தலைமையிலான ஜனநாயகத்திற்கான தேசிய லீக் கட்சி அமோக வெற்றி பெற்றது. இந்நிலையில் நாடாளுமன்ற தேர்தலில் முறைகேடு நடைபெற்றதாக கூறி ராணுவம் ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. ஆங் சான் சூகி, அதிபர் வின் மீண்ட் உள்ளிட்ட தலைவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஓராண்டு காலத்திற்கு அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ராணுவத்தின் இந்த நடவடிக்கைக்கு உலக நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. ஆட்சி அதிகாரத்தை ராணுவம் மீண்டும் வழங்காவிட்டால் தடை நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்நிலையில் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. அப்போது மியான்மரில் நிலவும் தற்போதைய சூழ்நிலைகள் குறித்தும் அடுத்த கட்டமாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் அவசர ஆலோசனை நடத்தப்படுகிறது.